வணக்கம். முந்தைய காணொலியில் அவுகஸ் கூட்டணி பற்றி பார்த்திருந்தோம். அந்த காணொலி பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து விடுங்கள். இந்தியா, ஜப்பான் அல்லது தென்கொரியா போன்ற இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு எதனால் அமெரிக்கா தனது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை ஆஸ்திரேலியாவிற்கு கொடுக்க முடிவு செய்துள்ளது என்பதை இந்த காணொலியில் காணலாம். காணொலியை முழுவதும் பார்த்துவிட்டு உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் வழங்குவதில் அமெரிக்காவின் முதல் தேர்வாக ஆஸ்திரேலியா இருக்க காரணம் என்ன? அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை என்பது முற்றிலும் நம்ப முடியாதது என்பதை நாம் அறிவோம். அமெரிக்க அதிபர் மாறினால் அமெரிக்க வெளியுறவு கொள்கையிலும் 180 டிகிரி யூட்டர்ன் எடுக்கும் இயல்பை கொண்டுள்ளது அமெரிக்கா. முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆட்சி காலத்தில் சீனாவை நேரிடுவதற்கு அமெரிக்காவின் முதல் தேர்வாக இந்தியாதான் இருந்தது. அவரது ஆட்சி காலத்தில் லாஜிஸ்டிக் எக்ஸ்டென்ஸ், மெமோரண்டம் ஆஃப் அக்ரிமெண்ட், கம்யூனிகேஷன் காம்படிபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் உட்பட பல முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களை இந்தியாவுடன் செய்து கொண்டது அமெரிக்கா. ஆனால் ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெளியுறவு கொள்கைகளில் ஒன்றன்பின் ஒன்றாக தவறுகள் நடப்பதை காண முடிகிறது. ஆகஸ்ட் கூட்டணி ஏற்பட்டுள்ள சூழலை கவனிக்கும் போது அமெரிக்காவின் கவனம் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவின் பக்கம் சாய்வதை காண முடிகிறது. அதற்கான காரணங்களாக அமெரிக்கா கருதியுள்ள சில விஷயங்களை பற்றி இங்கு பார்க்கலாம். நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் டெக்னாலஜி அல்லது ஜெட் என்ஜின் டெக்னாலஜி போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்களை எல்லாம் அமெரிக்கா ஒருபோதும் இந்தியாவிற்கு வழங்காது என்பதுதான் உண்மை நிலவரம். இந்தியாவின் அதிவேகத்தில் வளர்ந்து வரும் இராணுவ, பொருளாதார மற்றும் அரசியல் சக்தி காரணமாக எப்போதேனும் அமெரிக்காவிற்கு அடுத்த சீனாவாக இந்தியா மாறக்கூடும் என்று கணக்கிடுகிறது அமெரிக்கா. குவாட் கூட்டமைப்பில் உள்ள 4 உறுப்பு நாடுகளில் அமெரிக்காவிற்கு பிறகு அதிக சக்தியான நாடு இந்தியாதான். அதோடு வரக்கூடிய தசாப்தங்களில் இராணுவ சூப்பர் பவர் இந்தியாவாகத்தான் இருக்கும் என்று கருதுகிறது அமெரிக்கா. இப்போதே இந்தியா மிகவும் முன்னேறிய தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய பாதுகாப்பு தளவாடங்களை சொந்தமாக உருவாக்கி வருகிறது. தற்போது உலகின் 4வது வலிமையான நாடும் இந்தியாதான். குளோபல் ஃபயர் பவர் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவிற்கு முன்னில் உள்ளது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள்தான். எனவே இந்தியா ஒரு நாள் அமெரிக்கா ஆதிபத்திய போக்கிற்கு சவால் விடும் அளவுக்கு வலிமையடைய வேண்டும் என்று அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது. அது மட்டுமல்ல, இந்திய விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு திறமையும் தேசப்பற்றும் உள்ளவர்கள் என்று அமெரிக்காவிற்கு நன்றாக தெரியும். இப்போதே அமெரிக்கா ஏராளமான இந்திய திறன்களை பயன்படுத்தியுள்ளது. எனவே அறிவு சுரண்டலை தடுக்காதது இந்தியாவின் மிகப்பெரும் தவறாக கருதப்படுகிறது. குவாட் கூட்டமைப்பில் அமெரிக்காவை தவிர அணு ஆயுதங்களும் அணுசக்தி நீர்மூழ்கிகள் உட்பட உள்ள உயர் தொழில்நுட்பங்களையும் சொந்தமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாதான். இந்தியா சொந்தமாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதை தடுப்பதற்காக மேற்கத்திய சக்திகள் முயன்றிருந்த போதிலும் அவர்கள் அதில் தோல்வியை சந்தித்திருந்தார்கள். இந்திய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் உருவாக்க திட்ட பணிகளில் ஈடுபட்டிருந்த இந்திய விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் பலர் கடந்த சில ஆண்டுகளாக மர்மமான முறையில் இறந்திருந்தார்கள். இவற்றுக்கெல்லாம் பின்னர் யாராக இருக்கும் என்று கூற தேவையில்லை. இந்திய அணு தொழில்நுட்பத்தின் தந்தையான ஹோமி ஜஹாங்கீர் பாபாவை கொலை செய்தது ஒருவேளை இதே ஏஜென்சியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. அடுத்து இந்தியாவின் சீரான வெளியுறவு கொள்கை ஒருவேளை அமெரிக்காவை குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கலாம். ஒருபுறம் சீனாவை ஓரம் கட்டுவதற்காக குவாட் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இந்தியா, அதே நேரம் மறுபுறத்தில் அமெரிக்காவிற்கு ஆகவே ஆகாத ரஷ்யாவும் சீனாவும் கூட அங்கம் வகிக்கக்கூடிய SCO, பிரிக்ஸ் போன்றவற்றில் அங்கம் வகிக்கிறது. இப்போதும் ரஷ்யா இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய தோழமை நாடுகளில் ஒன்றாக தொடர்கிறது. குறிப்பிட்ட சரியான இடைவெளியில் ரஷ்யாவுடன் இணைந்து இராணுவ ஒத்திகைகளிலும் இந்தியா ஈடுபடுகிறது. அமெரிக்கா பொருளாதார தடை என்று பயம் காட்டினாலும் அதை பொருட்படுத்தாமல் ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குகிறது இந்தியா. இந்தியா ஒரு சுயசார்பு நாடு என்பதால் சொந்த விருப்பங்களுக்கேற்ப நடக்கவும் அமெரிக்க விருப்பங்களை ஒதுக்கவும் செய்து சுயமாக சரியான முடிவுகளை எடுக்கிறது. இதுதான் அமெரிக்கா ஆகஸ்டில் கவனம் செலுத்தவும் இந்தியாவிற்கு பதிலாக ஆஸ்திரேலியாவிற்கு அணுசக்தி நீர்மூழ்கிகளை வழங்கவும் காரணம். இந்தியாவிற்கு இன்றைய நிலையில் அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களின் தேவை இல்லை என்பதுதான் உண்மை நிலவரம். காரணம், இந்தியா சொந்தமாகவே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கிறது. இப்போது ஆஸ்திரேலியா போலல்லாமல் ஜப்பானுக்கும் இப்போதே வலிமையான கடற்படை உள்ளது. மற்ற நாடுகளிலிருந்து வேறுபட்ட ஒரு வலிமையான கட்டுமான தளமும் உள்ளது ஜப்பானுக்கு. அதன் உதவியோடு அதிநவீன வகுப்புகளைச் சேர்ந்த நீர்மூழ்கி கப்பல்களை இப்போதே தயாரித்துள்ளது ஜப்பான். எனவே ஜப்பானுக்கும் அமெரிக்காவின் அணுசக்தி நீர்மூழ்கிகளின் அவசியமில்லை. அது மட்டுமல்ல, ஜப்பான் ஒரு தற்சார்பு நிலையடைந்த நாடாகும். சொந்தமாக தயாரிக்க முடியும் போது அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான பெரும் தொகையை ஜப்பான் செலவு செய்யாது என்பதில் சந்தேகமில்லை.
ஜப்பான் போலவே தென்கொரியாவிடமும் வலிமையான நீர்மூழ்கி கப்பல் வகுப்புகள் உள்ளன. தென்கொரிய கடற்படை தற்போது 18 SSK-களை இயக்குகிறது. இவற்றில் பெரும்பாலானவை தென்கொரியா சுயமாக தயாரித்தவையாகும். தற்போது சப்மரைன்களின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடுகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது தென்கொரியா. சொந்தமாக ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டுகள் உட்பட உள்ள முக்கிய தொழில்நுட்பங்களையும் உருவாக்கி வருகிறது தென்கொரியா. எனவே தென்கொரியாவும் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களுக்காக கோடிக்கணக்கான டாலர்களை செலவு செய்யாது. முக்கிய எதிரியான சீனா தங்களது கடல் எல்லைக்கு மிக அருகில் உள்ளதால் ஜப்பானுக்கும் தென்கொரியாவுக்கும் SSK-களே போதுமானதாகும். எனவே பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு அமெரிக்காவை எதிர்பார்த்துள்ள ஒரே நாடு ஆஸ்திரேலியா மட்டும்தான். ஆஸ்திரேலியாவிடம் பாதுகாப்பு உபகரணங்கள் தயாரிப்பிற்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதும் இதற்கான ஒரு காரணமாக அமைகிறது. எனவே இறக்குமதியை மட்டுமே சார்ந்துள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா எந்த ஒரு அணுசக்தி சார்ந்த திட்டங்களிலும் இதுவரை ஈடுபட்டிருக்கவில்லை. எதிர்காலத்தில் அப்படி ஒரு எண்ணமும் இல்லை என்று கருதப்படுகிறது. எனவே ஆஸ்திரேலியாவிற்கு யுரேனியம் வழங்குவது பாதுகாப்பானது என்று கருதுகிறது அமெரிக்கா. காரணம், அதிலிருந்து அணு ஆயுதங்களை தயாரிக்கும் தொழில்நுட்ப முதிர்ச்சி ஆஸ்திரேலியாவிடம் இல்லை. இங்கு கூறிய காரணங்களும் அதோடு நீர்மூழ்கி கப்பல்களை சொந்தமாக்குவதற்கு கிட்டத்தட்ட 50 பில்லியன் டாலர் செலவு செய்யக்கூடிய எண்ணமும் உள்ளதால் ஆஸ்திரேலியா ஆக்கசிற்கு பொருத்தமான நாடாக அமெரிக்காவால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது.